வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னும் ஒரு சூப்பரான மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வரும்போது ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. வர வர கோயம்புத்தூரும் சென்னை மாதிரியே பயங்கரமான டிராஃபிக்கான சிட்டியாக மாறிட்டு வருது. டூ வீலராக இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு நேரத்தில் போய் சேர முடியுது, டிராஃபிக்கை தாண்டி வர முடியுது. இந்த ஃபோர் வீலர் தான் கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த கேபில் ஏறி வரத்துக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்த உடனே எனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஆர்த்தி தனக்கு தெரிஞ்ச வகையில் சூப்பராக வாஸ்தளிச்சு கோலம் போட்டிருந்தா. பார்த்த உடனே எனக்கு களைப்பெல்லாம் போயிடுச்சு. ஸோ குழந்தைய உள்ளே போய் அப்படியே பாராட்டணும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் வந்து அந்த கோலத்தை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு தான் நான் போயிட்டே இருக்கேன். அது ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, A1 சிப்ஸில். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், A1 சிப்ஸில் வாங்கின அச்சுமுறுக்கு. அச்சுமுறுக்கு அப்படிங்கிறது வந்து அப்படியே லைட்டாக அப்படியே பயங்கர சூப்பராக இருக்கும். எனக்கு அதை பார்க்கும்போதே அப்படியே வாயில் அப்படியே தண்ணி ஊறும். ஸோ அதை சாப்பிட்ணும், அதுக்குள்ளே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதை சாப்பிட்ணுங்கிற ஆவலோடையே நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வந்தேன் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டு பேராக இருக்கும், நடுவில் கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைட்லலாம் வந்து செலோடைப் போட்டு கரெக்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அவ்வளோ அழகாக பாக்ஸில் வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி உடையக்கூடாது, ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு இது. நம்ம நார்மல் முறுக்கு மாதிரி இல்லாமல், ஸோ அதனால தான் இப்படி பேக் பண்ணியிருக்காங்க. அப்படியும் நம்ம ஒரு முறுக்கு வந்து உடச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான வாசனையான எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச அச்சு முறுக்கு. நாங்கள் வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சரப்பட்டி முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். திருச்சியில் இது வந்து அஞ்சர்பட்டி முறுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இது சொல்லுவோம். அப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இப்படி ஒரு தீனி சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதை அத்தனையுமே காலி பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. இன்னொன்று, இது அப்படி நொறுக்கணும்னு வைங்களேன், ஒன்றுமே உரு தேரவே தெரியாது. அவ்வளவு மெல்லிசான ஒரு விஷயம். அதனால் இது ஃபுல்லாக சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட திருப்தியே ஏற்படும். ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சுது. நானும் மொழியும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது டெபாசிட் அந்த மாதிரி என்ன நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்களா, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி தான் இதை வந்து சொல்கிறேன். டோட்டலாக நான் வந்து பெருசாக ஒன்றும் ஷேர் பண்ணல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல 5 வருஷத்துக்கு நம்ம மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டணும். அது எதை பொறுத்த அமையும், அந்த நீங்க கட்ட போற அமௌண்ட் வந்து நீங்க எவ்வளவு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாசம் மாசம் ஒரு சில அமௌண்ட் நம்ம கட்டணும். அது 5 வருஷம் வரைக்கும். கட்டி முடிச்ச அடுத்த 5வது வருஷம், அதாவது டோட்டல் பீரியடு 10 வருஷம், அதுல முதல் 5 வருஷம் கட்டிடுறீங்க. 10வது இயர் முடிஞ்ச உடனேயே உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு போகும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து உங்கள் சக்திக்கும் தேவைக்கு ஏற்ப வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 10 வருஷம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால அவங்க புது ஸ்கீமும் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 வருஷத்துலேயே மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுத்துடலாம். அப்படி எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் முதல் 3 வருஷம் மட்டும் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு அடுத்த 5வது வருஷம் முடியும் போது மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்ம கையில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைகளுடைய ஹையர் ஸ்டடீஸு எந்த வயசில் வந்து அவங்க பண்ணுறாங்க, எந்த வருஷத்தில் நம்ம வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம கட்டணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் அப்படிங்கிறதுனால நமக்கு சேஃபும் கூட. இந்த ஸ்கீம் வந்து எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பேங்க்குக்கு பேங்க் வந்து வித்தியாசப்படும். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து போய் விசாரிக்கும் போது தான் தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோவில் நல்லாவே பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது நான் இந்த டைமில் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டின்னருக்கு போவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம டின்னருக்கு போயிடலாம். நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்காக மாவு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சப்பாத்தியா திருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி.
ஸோ கேரட் போட்டு கொஞ்சம் மசாலா சப்பாத்தி அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஸோ நான் நியர்லி பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நடுவில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதில் என்னென்னலாம் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ், மீடியம் கூட கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன கேரட் தான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இதில் வெயிட் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராமை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு தான் கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவியிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா, நான் வந்து 1 மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மசியை வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து கேரட் சப்பாத்தி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் இருக்கும். அதை வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சி அதை வந்து சேர்த்துருப்பேன் நான். இது வந்து விழுதா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதில் வாசனையெல்லாம் சேர்த்து சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப மணக்கக்கூடிய ஒரு சப்பாத்தியாக இருக்கும். அது பயங்கர ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விழுதை அரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்து இதை பிசைஞ்சிடுவோம். இதை பிசைஞ்சிட்டு தான் இது வந்து நான் சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பட்டன் மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கோம். எவ்வளவு விளவிளையர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மஷ்ரூமை பிரிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் இது எல்லாத்தையுமே மசியை அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே அரைச்சாச்சு. இந்த கேரட்டுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு அதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து பிசறிட்டோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரகமும் அந்த சோம்பு மட்டும் கொஞ்சம் 1-2 அப்படி அரைப்பட்டிருக்கோம். மற்றபடி நம்ம கேரட் எல்லாமே சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம மாவில் வந்து சேர்த்துருவோம். மாவில் சேர்த்துட்டு டோட்டலாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சிடலாம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கைப்பிடிக்கு கொத்தமல்லி தழையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சிடுவோம். நல்லா கம கமன்னு வாசனையாக செம்மையாக இருக்கும் இந்த சப்பாத்தி. குழந்தைங்களுக்கு வந்து கேரட் சத்தும் சேரும், அந்த வாசனையும் சேரும். அந்த மசாலா பிரியர்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை. ஸோ அந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்து சூப்பராக போட்டு பிசைஞ்சிடலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இது ஒரு பக்கம் நம்ம ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் வந்து இன்ஸ்டன்ட் கிரேவி மிக்ஸ் இருக்குது. அதனால் அதை போட்டு தான் நம்ம அந்த மஷ்ரூமை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்னும் தேவை அப்படின்னா அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து பிசைஞ்சிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தான் சப்பாத்திட்டுற மாதிரி தான். ஸோ அது ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நெய் வந்து ஊற்றி தான் நான் பிசைவேன். நெய் ஊற்றி பிசையும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மாவு பிசைய பிசையவே எனக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. அப்படியே அந்த ஒரு பசியை தூண்டுது அது. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு பார்ப்போம். கேரட் சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்ல கம கமன் வாசனையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி அப்படியே சைடு சைடில் ரெடி பண்ணிட்டே நம்ம வந்து இட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தியை. இந்த மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளவிளேர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மஷ்ரூமை தான், நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய மஷ்ரூம், பின்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளாக்குமே இல்லை. இதை நறுக்கணும் அப்படின்னா உள்ளே கூட வந்து அந்த பிளாக் இருக்காது. ஸோ அப்படியே லைட் கலரில் அப்படியே இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சில அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி மஷ்ரூம்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது கலர் மாற மாற ரொம்ப பழசாக, இதனுடைய லைஃப் வந்து 2 டேஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லது, அந்த முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு வாங்கி இந்த மாதிரி வாங்கி வச்சு 2 நாள் அதுக்குள்ளே அதை பயன்படுத்திடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லா எப்பையும் போல் நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சிடலாம். வாணலியில் நெய் வந்து சூடாக்கியிருக்கேன். இந்த நெய்யில் தான் நாம் வந்து மஷ்ரூமை நல்லா வதக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நல்லா கோல்டனாக வதக்கிடலாம். ஸோ நறுக்கி வச்ச மஷ்ரூம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லா மஷ்ரூமுமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா கிரேவியை வந்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி மஷ்ரூம் இருக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம சமைக்க நமக்கு தெரியும், கொஞ்சம் கருப்பு வந்திருக்கக்கூடிய மஷ்ரூமை செஞ்சோன்னு வைங்களேன், அது கூடவே ஒரு வித்தியாசமான வாசனை வரும். அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மஷ்ரூமை சமைச்சோம் அப்படின்னா அது நல்ல மணக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நல்ல நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபுட்டு இது. ஸோ அதை நல்லா வதக்கிடலாம். சப்பாத்தி வந்து இட்டு நான் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ முதல் சப்பாத்தி போட்டிருக்கேன்.
பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. நேச்சுரலான கலர் இது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்க சப்பாத்தி கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு. அந்த சப்பாத்தியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். சைடில் பாருங்களேன், நம்ம வந்து மஷ்ரூம் சூப்பராக கோல்டனாக வதங்கிடுச்சு, நெய்யில் தான் வதக்கியிருக்கேன். இது வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கிங் உமன், அவங்க வந்து ஈஸியாக ஒர்க்கை முடிக்கிறதுக்காக நான் ஒரு இன்ஸ்டன்ட் கிரேவி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிரேவிலேருந்து தான் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு பெரிய கரண்டி வந்து ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் அதில். ஸோ இதில் கொஞ்சம் வாட்டர் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மஷ்ரூமில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமோடு சேர்ந்து அது நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு செம ஹெல்த்தி டேஸ்டி கிரேவி கிடச்சிரும். ஹோம்மேடு கிரேவி இது, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கல்ல டைமே இல்லை, பட் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கும்போது ரொம்ப கை கொடுக்கும். மஷ்ரூம் கிரேவி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் நல்லா போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கிரேவி வந்து சப்பாத்தி அந்த மிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டு அந்த மஷ்ரூம்குள்ளே இறங்கணும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட சொல்கிறேன். எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, பனீராக இருந்தாலும் சரி, சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே சுட சுட சப்பாத்தி நம்ம வந்து தேய்ச்சி போட போட இந்த ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் கிரேவி மிக்ஸ் சேர்த்த மஷ்ரூம் கிரேவியோட எங்களுடைய டின்னர் சூப்பராக ரெடி ஆக போகுது. இந்த இதை வந்து நீங்களும் இந்த காம்பினேஷனை வந்து சப்பாத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.